மாலைமுரசு ஆன்மீகம் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பன்னிருவர் பெருமை என்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பெயர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் என்று போற்றப்படுகிறார் இவர் காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்தார் இந்த காஞ்சிபுரமானது சப்த மோக்ஷ புரிகளில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அயோத்யா மதுரா மாயா காசி காஞ்சி ஹெவந்திகா புரி துவாரவதிவ சைவ தாகா மோக்ஷதாயிகா என்று ஒரு ஸ்லோகமானது முக்தி தரும் நகர் ஏழில் ஒன்றாக இந்த காஞ்சிபுரத்தை கூறுகிறது முக்தி தரும் நகரங்கள் ஏழு உள்ளன அயோத்யா மதுரா மாயா என்கிற ஹரித்வார் நகரம் அயோத்யா மதுரா மாயா காசி காஞ்சி ஹெவந்திகா என்கிற உஜ்ஜயினி புரி துவாரவதி செய்வர் துவாரகா என்கிற தேசம் இவ்வாறு ஏழு நகரங்கள் சப்த மோக்ஷ புரிகள் என்று சொல்லப்படுகின்றன அவற்றுள் முக்கியமானது காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில்தான் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார் காஞ்சிபுரத்தில் திரு வெஹா என்கிற ஒரு திவ தேசம் உள்ளது அங்கே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்தகாரி எனும் திருநாமத்துடன் கோமலவல்லி தாயாரோடு கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் மற்ற திவ்யதேசங்களைப் போல இல்லாமல் இந்த திருத்தலத்தில் மூலவர் பெருமாள் வளமிருந்து இடமாக மாறி சயனம் கொண்டுள்ளார் மூலவரின் திருவடி வாரத்தில் சரஸ்வதி தேவி வீற்றிருக்கிறாள் இப்பேற்பட்ட திவ்ய தேசத்தில் பொய்கை புஷ்கரணி என்று ஒரு புண்ணிய தீர்த்தம் உள்ளது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் திருமாலின் நட்சத்திரமான திருவோண தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் பெருமாளின் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான பாஞ்சஜன்யம் எனும் சங்கத்தின் அம்சம் உடையவராக பொய்கை ஆழ்வார் அந்த பொய்கை புஷ்கரணியில் இருந்தே தோன்றினார் இவர் பேரொளி உடையவராக அயோனிஜராக ஸ்வயம்பு மூர்த்தியாக அந்த பொய்கையிலிருந்தே தோன்றினார் இவர் தோன்றிய பொய்கைக்கும் இவருக்குமே சில ஒற்றுமைகள் உள்ளன பொய்கையானது அதில் உள்ள நீரால் தாகத்தை தணிக்கிறது அதே போல பொய்கை ஆழ்வார் தன்னுடைய அவதாரத்தால் சம்சார தாகத்தை போக்குகிறார் பொய்கையில் மீன் முதலான ஜந்துக்கள் நிறைய வாழ்கின்றன அதே போல பொய்கை ஆழ்வாரின் திருவடிகளை அண்டியும் ஏராளமான பேர்கள் வாழ்ச்சி பெறப் போகிறார்கள் பொய்கையானது நீர் நிறைந்து இருப்பதால் குளிர்ச்சியாக இருக்கிறது பொய்கை ஆழ்வாரும் தன்னுடைய அருளிச்செயல் என்னும் அமுத வெள்ளத்தால் இந்த உலகையே குளிர்விப்பதற்காக தோன்றியிருக்கிறார் அதனால் இந்த காரணங்களால் இவர் பொய்கை ஆழ்வார் என்று போற்றப்படுகிறார் ஆழ்வார்களில் இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் திரு என்கிற மகாபலிபுரத்தில் அவதாரம் செய்தார் இந்த கஷேத்திரமானது கிழக்கு கடற்கரையில் உள்ளது இந்த திருத்தலத்தில் ஸ்தலசயன பெருமாள் நிலமங்கை வள்ளி தாயாரோடு கோவில் கொண்டு அருள் புரிகிறார் இந்த திருத்தலத்தில் மனம் வீசும் ஒரு குறுக்கத்தி மலரில் ஐப்பசி மாதத்தில் பொய்கை ஆழ்வார் அவதரித்த அதே சித்தார்த்தி வருடத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் அவதரித்த மறுதினமே திருமாலின் பஞ்சாயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் கதையின் அம்சம் உடையவராக இந்த பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார் அடுத்தது மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார் என்று போற்றப்படுகிறார் இந்த பேயாழ்வார் மயிலாப்பூரில் தோன்றினார் திரு மயிலை தேனமர் சோலை மாடமா மயிலை என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய திரு மயிலை திருத்தலத்தில் ஆதிகேசவ பெருமாள் மயூரவல்லி தாயாரோடு சந்நிதி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் அவருடைய கோவிலின் சமீபத்தில் இருக்கும் ஒரு தோட்டத்தில் உள்ள கிணற்றில் மணம் வீசும் ஒரு செவ்வல்லி மலரில் இருந்து ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் திருமாலின் பஞ்சாயுதங்களில் ஒன்றான நந்தகம் எனும் வாளின் அம்சம் உடையவராக பேயாழ்வார் அவதாரம் செய்தார் பேய் என்பதற்கு பெரிய என்கிற ஒரு பொருளும் உண்டு இந்த முதல் இரண்டு ஆழ்வார்களுமே பக்தியில் திளைத்தவர்களாக இருந்தாலும் கூட அவ்விருவரையும் காட்டிலும் பக்தியில் பெரியவராக இருந்தபடியால் இவர் பேயாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் மேலும் இந்த பேயாழ்வார் எப்போதும் ஆனந்த கண்ணீரும் தழுதழுத்த குரலும் மேனி சிலிர்ப்பும் உடையவராக எப்போதும் பெருமாளின் குணங்களிலேயே ஈடுபட்டு அவரையே தியானம் செய்து கொண்டு பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்று சொல்லும்படியாக அவர் எப்போதும் திருமாலிடம் கொண்ட அந்த பக்தியில் ஊறி திளைத்து இருப்பார் இந்த காரணங்களாலும் பக்தியால் பேய் போல திரிபவர் என்பதாலும் இவர் பேய் ஆழ்வார் என்று போற்றப்படுகிறார் இந்த மூன்று ஆழ்வார்களும் மலரில் தோன்றிய மகான்கள் என்று சொல்லும்படியாக விளங்கினார்கள் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காமல் மலரிலிருந்து அயோனிஜர்களாக தோன்றி இவர்கள் பிறப்பு முதலே விஷ்ணு பக்தி உடையவர்களாக இருந்தார்கள் மேலும் இவர்கள் காமம் கோபம் தூக்கம் சோம்பல் எதுவும் இல்லாமல் எப்போதும் பெருமாளையே பாடுபவர்களாக அவர் விஷயமாகவே சிந்திப்பவர்களாகவும் இருந்தார்கள் தூய்மையானவர்களாக சுத்தமானவர்களாக சாத்வீகம் உடையவர்களாக இருந்தார்கள் மேலும் இவர்கள் ஒரு ஊரில் ஒரு நாள் மட்டும் தங்கிக் கொண்டு எங்கும் சஞ்சரித்து கொண்டே இருந்தார்கள் ஒரு இரவு ஒரு ஊரில் தங்கினால் அதே ஊரில் அடுத்த நாள் இவர்கள் தங்க மாட்டார்கள் அப்படி ஒரு நியமத்தோடு இந்த மூன்று பெயர்களும் வெவ்வேறு இடத்தில் தோன்றியிருந்தாலும் ஒரே ஹரிபக்தி உடையவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் உலக மக்களோடு நெருங்கி பழகாமல் எப்போதும் தனித்திருந்து திருமாலையே தியானம் செய்பவர்களாகவும் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்பேற்பட்ட இந்த ஞானிகளை ஒரு இடத்தில் சேர்த்து வைத்து பார்க்க பெருமாள் ஆசைப்பட்டார் இன்னும் இந்த மூன்று ஆழ்வார்களுக்கும் சந்திப்பு என்பது ஏற்படவில்லை இவர்கள் தொண்டை மண்டலத்தில் வெவ்வேறு பிரதேசங்களில் அவதாரம் செய்து பக்தி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது கருணை கடலான பெருமாள் பக்தி கடலின் கரையை கண்ட இந்த மூன்று மகா புருஷர்களையும் திருக்கோவலூருக்கு வரவழைத்து அருள் புரிய எண்ணம் கொண்டார் இந்த திருக்கோவலூர் என்கிற திருத்தலமானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நடுநாட்டு திருப்பதியாக திகழ்கிறது மேலும் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று என்று போற்றப்படுகிறது இந்த திருத்தலத்தில் மூலவர் உலகளந்த திருக்கோலத்தில் வலது திருவடியை உயர தூக்கிய வண்ணம் திருவிக்ரமன் எனும் திருநாமத்துடன் காட்சி தருகிறார் உற்சவர் ஆயனார் என்றும் கோவலன் என்றும் அழைக்கப்படுகிறார் தேகலீச பெருமாளாக இருக்கிறார் தாயார் பூங்கோவல் நாச்சியாராக புஷ்பவல்லியாக அருள் புரிகிறாள் சீகர விமானத்தின் கீழே பெண்ணையாற்றின் கரையிலே இந்த திவ்ய தம்பதிகள் கோவில் கொண்டு எழுந்தருளி உள்ளனர் இந்த திருத்தலத்தில்தான் முதலாழ்வார்களின் சந்திப்பு நடைபெற இருக்கிறது முதலாழ்வார்கள் எவ்வாறு சந்தித்தார்கள் அவர்களுக்கு திருக்கோவிலூர் பெருமாள் எவ்வாறு அருள் புரிந்தார் என்பதை பன்னிருவர் பெருமையின் இனிவரும் பதிவுகளில் காண்போம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து மாலை முதசு ஆன்மீகம் YouTube சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்